Hi friends, good evening. இன்னைக்கு அந்த vlog பாத்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் vlog மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப vlog வீடியோ வந்து 5:00 ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். வைணவி பாத்தீங்கன்னா ஹிந்தி டியூஷன் போயிட்டு 6:00க்கு வந்துருவாங்க. ஆனா முக்கியமான ஒரு இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணி கறி வந்து வைக்கணும். அது வந்து கொஞ்சம் வீணா போயிடுச்சு. ஸோ அதை ஃப்ரிட்ஜ் வந்து காலையில எடுத்து வெளியில எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணணும். இந்த ரெண்டு முக்கியமான வேலையும் இன்னைக்கு வந்து ஈவினிங் டு நைட் வரைக்கும் இருக்கிற வ்ளாக்ல வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. என்னங்க லைட் போடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நூனில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டதுனால லஞ்சு முடிச்சுட்டு நம்மளோட கிச்சன் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எப்போவுமே நூன் ஒர்க் முடிஞ்சு முடிகிறப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப கிச்சனுக்குள்ளே வரும்போது நான் எப்போவும் சொல்கிற மாதிரி என்னடா இது இவ்வளோ வேலை இருக்குன்னு அப்படின்னு தோணாது. முக்கியமான வேலை சொன்னால அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் விட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து எல்லோ பம்ப்கின். இதை வந்து வாங்கி ஒரு 2-3 days மேலே ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக கெட்டு போக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதை நாளைக்கு வரைக்கும் வச்சுருந்தேன்னா தாங்காது அப்படிங்கிறதுனால கையோட காலையில் கட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து தட்டைப்பயிரும் ஊற போட்டுட்டேன். ஆக்சுவலாக எல்லோ பம்ப்கினில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, எரை சீரி வைப்பாங்க, ஒரு கறி வைப்பாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கட் ஒருவேளை மேபி சோம்பேறி பட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த பம்ப்கின் ஃபுல்லாமே வீணாக போயிடும். சூப்பர்ட்டு வாங்கினேன் பட் மறந்தே போச்சு. ஸோ குக்கர்லாம் ரெடியாக கிச்சனை விட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சாக்கோ இது போட்டு பிரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ பசியாங்க. கொட்டூர பசியா? கொட்டூர பசியா? ஏன் வெக்க வைக்காம வச்சிருக்கீங்க? சரி ஓகே, அவங்க போட்டுட்டு கிளம்பிட்டாங்க கிச்சனுக்குள்ள. நம்ம வந்து நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிரெட்டை போட்டுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உட்காந்துட்ருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பிரெட் சாப்பிட்டுட்டு ஏதோ மெயில் செக் பண்ணிகிட்ருக்காங்க. வைணவி பார்த்தீங்கன்னா டியூஷன் போயிட்டு வந்தாச்சு. யார் பூ கொடுத்தாங்க? யாரோ பூ கொடுத்துருக்காங்க. மல்லிப்பூ யார் கொடுத்தாங்க? சாரா வீட்டில் இருக்கா? சூப்பராக இருக்கே. ஓகே, எடு, கீழே விழுந்துருச்சு. காலையில இருந்தே அழுதுட்டு இருந்து எனக்கு ஹிந்தி டெஸ்ட், எனக்கு பயத்துல காய்ச்சலே வந்துருச்சு. ஹிந்தி டெஸ்ட் ஹிந்தி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலுல இருந்து எக்ஸ்ட்ரா கிளாசஸ் எல்லாமே நாலுல இருந்து 4 டேஸ்க்கு லீவு. ஓகே, வெளில போக முடியாது, லாக்டவுன் இருக்கு. பிலோ 12 இயர்ஸ் வந்து அலோடு கிடையாது. சரி ஓகே. ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 12 இயர்ஸ் கீழே இருக்கிற வந்து சரி ஓகே. வைணவி என்ன சொல்கிறான்னா அவள் வரைஞ்சிருக்க டிராயிங் எல்லாம் அவங்கள்ட்ட காமிக்க சொல்கிறான். அவளோட கைவண்ணங்கள் இது வந்து நானும் என் சிஸ்டரும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருக்கா. இது அவங்க கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட் ஃபாதரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விநாயகர் வந்து வரைஞ்சி பேஸ்ட் பண்ணியிருக்கா. இங்கே ஒரு சீனரி, ரெண்டு சீனரி வந்து ட்ரா பண்ணாங்க. ஏற்றிக்காத இங்கே வச்சுருக்கா. ஒரு கேட்டு வந்து வால் மேலே வந்து உட்காந்து மூன் பார்க்குற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கா. இங்கே ஒரு மாடர்ன்
கேர்ள் கேர்ளோட ஃபேஸ் வந்து டிரா பண்ணிருக்கா இது நான் இங்க ஒன்னு டிரா பண்ணிருக்கா அங்க அங்க அது லைன் போதுண்டே 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 ஓகே நா ஓகே நம்ம கிச்சனுக்கு போலாம் ब्रेड சாப்பிட வேண்டாம் இப்ப இந்த டைம்ல நான் உனக்கு நீ கேட்ட ஸ்நாக்ஸ் பண்ணிட்டேன் ஓகே 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 நாம நம்ம வேலைக்கு வரோம் என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கர்ல தட்டை பேர் சேர்த்துட்டு தட்டை பேர் ஒரு மூணு விசில் விட்டு வச்சி எடுத்துறலாம் நான் ஒரு மூணு விசில் தான் விட போறேன் ஏனா பூசணிக்காவையும் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு விசில் விடுறேன் சோ அதனால நான் வந்து மூணு விசில் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்க எல்லாத்தையும் தனித்தனியா கூட வேக வச்சு பண்றதா இருந்தா கூட பண்ணிக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா இதை ஃபுல்லா வேக வச்சுட்டு பூசணிக்காவை தனியா வேக வச்சு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கொதிக்கி விட்டு இறக்கலாம் பட் நான் இன்னைக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருப்பதன் காரணமாக இதை மட்டும் வேக வச்சுட்டு அப்புறம் குக்கர் கூடயே மறுபடியும் பூசணிக்காவை விட்டு ரெண்டு விசில் எடுக்க போறேன் விசில் விட்டு மூடினு வச்சுட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புட்டுப்பொடி வந்து சாரி புட்டுப்பொடினாலும் சரி இடியாப்பு பொடினாலும் சரி இந்த மாதிரி தான் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கு ஊர்லனா நம்ம திருச்சி எடுத்து பண்ணுவோம் ஜஸ்ட் ஆனால் இங்கே வந்து அதுக்கு சான்ஸ் இல்லை முக்கியமான வேலை சொன்னேன்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பனானா இருக்கு நேந்திரம் பழம் இப்போ ரீசெண்ட் டேஸில் வைணவிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பிடிக்குது ரீசெண்ட் டேஸில் அவர் ரொம்ப அதை வந்து இஷ்டப்பட்டு சாப்பிட்ற பனானா பச்சு வாழைப்பழத்தில் வந்து பச்சு நேந்திரம் பழத்தில் வந்து பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் அது பிடிக்குமான்னு தெரியல பொதுவாக அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் கேரளா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் பழப்பச்சி வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதை வந்து ரெடி பண்ணிடலாம் இதை வந்து அரை கப் வந்து மைதா மாவு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கொஞ்சமாக பேக்கிங் சோடா அப்படியே கொட்டுறேன்னு நினைக்காதீங்க என்ன தான் நம்ம அளவு எடுத்து போட்டாலும் நம்ம கண் பார்க்குற அளவு வந்து கை தெரியாது அம்மா சொல்லுவாங்க நான் அம்மா கிட்ட என்ன கேட்டாலும் சரி அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து சில ரெசிபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொன்னதே கிடையாது அது என்ன அளவில் இத்தனை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இத்தனை கை போடுவேன் இத்தனை கை போடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி அது மாதிரி சில சில ஐட்டம் பண்ணும்போது நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையளவு அதுக்கு இதுக்கு இப்படி போட்டுட்டு விட்டுறது ஓகே இப்போ இதில் வந்து ரெண்டு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இட்லி மாவு மாவு வந்து சேர்த்துக்கலாம் எதுக்காக அதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும் அதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து இட்லி பேட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான சுகர் சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும் இப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து அதிகமா அவளுக்கு கடையில ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க வேணாம் அப்படிங்கறதுனாலதான் இப்ப வீட்லயே வந்து அவ ரொம்ப வெளியில சாப்பிடுறது வந்து பார்த்து வீட்லயே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்புறம் விட்டு சொல்ல மறந்துட்டேன் இல்லை நிறைய ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு எல்லோ கலரில் இருக்கும் அந்த லைட் எல்லோ கலருக்காக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்போ அந்த கலர் வந்து கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் லைட் அந்த மஞ்சள் பொடி வாசத்தோட சூப்பராக இருக்கும் பனானா வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக போட்டுடலாம் நிறைய பேர் இந்த ரவுண்ட் ரவுண்டாகவும் போடுவாங்க ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக வச்சுருப்பாங்க நான் இப்போ ஒரு பனானா அப்படி க்ராஸாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் ஒரு ஒரு பனானா தான் இருக்குது அதனால் ஒரு நாலஞ்சு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வந்து போட்டுக்க போகிறேன் பச்சி ரெடியாகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டீயும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக பச்சி கூட வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிடலாம் பல பச்சி கூட ஸோ இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு அப்புறமா நான் எப்பவும் போடுற மாதிரி இஞ்சி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் வந்து இது செம்ம டேஸ்ட்ல இருக்கும்
ஊர்ல இருக்கிறப்ப ரெகுலரா வாங்கி சாப்பிடுவோம், என்ன மாதிரி ஏன் போடணும், சில ஐட்டம்ஸ் நமக்கு பிடிக்கும், அதே மாதிரி அவங்களும் நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல இதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல, அந்த மாதிரிதான். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு வந்து சுத்தமா இது பிடிக்காது, ஆனா ஆயில் ஐட்டம் எல்லாம் வந்து சுத்தமா சாப்பிடவே மாட்டாங்க, அது என்னன்னே தெரியல. என்னமோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எங்க கூட சேர்ந்து ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சுத்தம் சொல்லவே மாட்டாங்க, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்ற நம்மளே சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா எதுக்கு சாப்பிடுறீங்க எதுக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னு நினைப்பாங்க, சடங்கு அப்படி கடுப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் நானும் வயநவியும். ஓ பச்சி பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இதுலயே போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க, ஸ்வீட்ல யாராவது ஆனியன் பச்சி போட்டு சாப்பிடுவாங்களா? இந்த மாவுலயே வந்து ஆனியன் பச்சி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டு போறாங்க. ஆனா அதை ஸ்நாக் பண்றது ஒரு பெரிய கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தருக்கு ஒன்னு பிடிக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு ரேராக தான் பிடிக்கும். சின்ன சின்னதா கட் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வந்து வந்துருச்சு, இங்க ஒரு 5 இங்க ஒரு 6-7 இருக்கு, 10 மேலேயே தான் இருக்கு. ஆனா நானும் வயநிலை மட்டும்தான் சாப்பிட போறோம், ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நாங்க ஜாலியா நாங்க 2 மட்டும் சாப்பிட்டு டீ குடிச்சு என்ஜாய் பண்ண போறோம். நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பார்த்தேன், சூப்பரா இருக்கு. உள்ள ஏற்கனவே வந்து பனானா பாத்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சு, சோ வந்து அது ஏதோ சேர்த்து சூப்பரா இருக்கு. நம்மளோட சூப்பரான பச்சி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இங்க டீயும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து டீய வந்து எடுத்துடலாம். எப்பவுமே டீயை இருக்கும்போது வந்து அப்படியே விட்டுறாதீங்க, இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஸ்ட்ராங் எசன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே டீல வந்து இறங்கிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேலே டாலையே இப்படி அரைச்சு ஊத்திட்டு அந்த இதெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க அதை இது பண்ணாம. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க இப்படி பண்ணும்போது அதுல இருக்கிற ஸ்ட்ராங் நம்ம இஞ்சியில இருக்கிற அந்த எல்லா எசன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டீல வந்து இறங்கிடும். இங்க பாத்தீங்கன்னா வைணவியும் வைணவியோட அப்பாவும் உட்காந்து இன்னைக்கு கிளாஸ்ல அவளோட ஐடி கிளாஸ்ல வந்து டுனா பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ல இருந்து டிராயிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கலரிங். அது ஸோ அது வந்து ரெண்டு பேரும் அவ இப்போ அவங்க அப்பாவையும் கூட சேர்த்து ரெண்டு பேரும் உட்காந்து டிரா பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. வைணக்குட்டி பச்சி சாப்பிடலையா? ஆ திரும்பி சொல்லு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீயை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்ன ஆள் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மிக்சர் நாளைக்கு பண்ணி தரேண்டி தங்கம், அவளுக்கு இன்னைக்கு மிக்சரும் வேணுமாட்ட. 2 நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கிற மிக்சர் வந்து ரெடி பண்ணி கேட்டுட்ருக்கா, நாளைக்கு அவளுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன். நாளைக்கு தரேன்னா தங்கம் சரி விளாண்டுட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே டீயை குடிச்சிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். டீ குடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து குழையில சோ முழுசாதான் இருக்கு நம்மளோட தட்டப்பேரெல்லாம். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் கூட சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமா தேங்காய் மிக்சியில் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஜீரகம் எல்லாத்தையும் அடிச்சு இதோட நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு விசில் ஒரு 2 விட்டோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து ரெடி ஆயிடும். ஓகே விசில் வந்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா உடனே கவுண்டர் டாப்பை வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இல்லைன்னா எனக்கு மனசு வந்து சமாதானம் ஆகாது.
அந்த திங்ஸ்க்கு என்ன எடுக்கிறீங்களோ உடனே அந்ததை அந்தந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்டர் டாப் ஃப்ரீயா இருந்தாலே கச கச கசன்னு இருக்காது. நம்ம நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்படிதான் அவங்க அதை என்ன சொல்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும், உடனே எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்பேன். ஆனா இப்ப நம்ம களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நிறைய அடுத்தடுத்து செய்யும் போது எல்லாம் அப்படி நிறைஞ்சிருந்துச்சுன்னா எது எதுக்கு தேவை அப்படிங்கிறதே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அதே மாதிரி அத்தை வீட்லயே நான் மேரேஜ் ஆகி போனேன், எங்க மாமியார் வீட்லயுமே அப்படிதான். அத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எது முடிஞ்சாலும் உடனே கையோட அதை எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதை செஞ்சுட்டு இப்ப எடுத்து வச்சிருங்கப்பா கையோடைய அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து இப்ப நம்ம தனியா வந்து ஃபேமிலிய வந்து மெயின்டைன் பண்ணி ரன் பண்றப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னு நமக்கு தோணலாம். லாக்டவுன் போட்டாச்சு, நிறைய குக் பண்ண வேண்டியது இருக்கும். ரொட்டீனா வீட்டில் வந்து எல்லாரும் இருக்காங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து ஏதாவது வந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக மெஸ்ஸியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ எடுக்கிறீங்களா கையோடு அது வந்து அந்தந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு டிப்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சமாக இதில் தேங்காய் சேர்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ வெங்காயத்தையும் வதக்கணும், ப்ளஸ் வந்து தேங்காயுமே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் நான் வந்து ஊற்றிருக்கேன். நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், வயிறுவி பார்த்தீங்கன்னா அது லூனோ பெயிண்ட் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போயிட்டா. நம்ம தலைவர் உட்காந்து லூனோ பெயிண்டில் உட்காந்து விளையாண்டுட்டுருக்காங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா சொல்லாதீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய கலர் பெயிண்ட் அடித்து விளையாண்டுக்கிட்டு தானே இருந்தீங்க? உண்மையை சொல்லுங்க, என் உண்மையை சொல்லுங்க, நல்லா இருக்கு தானே விளையாட? அவங்க பொண்ணு வந்து பெயிண்ட் பண்ணி வைக்க சொல்லிட்டு போயிருக்காங்களாம், அதனால உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பூசணிக்காய் கறி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் ஊர் சைடில் வந்து வெள்ளிமலை கோயில் இருக்குது, முருகர் கோயில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை கடைசி லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கஞ்சி கூட வந்து இது கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வழியாக சக்ஸஸ் பண்ணி வச்சு முடிச்சாச்சு, ஏறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை மிச்சம், ஏன்னா இது நைட் ரெடி பண்ணியாச்சு, நாளைக்கு இது வச்சு ஓட்டிடலாம், நாளைக்கு லீவு. ஓகே ஃபினிஷ், அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். தலைவர் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வந்து வீடியோ கால் பேசி பேசிட்டு இருக்காங்க அத்திட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து இந்த நைட்டு வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நைட்டை பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்குது, மத்தியானம் வச்சு சாம்பார் இருக்குது, தோசை மாவு இருக்குது. ஸோ வந்து பெரிய அது எதுவும் வேலை பெருசாக டின்னர் வேலை இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சட்டா, பை பை.